அப்போ முழு பலனை தரமாட்டார் இப்படி அஸ்தமனமாகிற குருவானப்பட்டவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் திருப்பி அஸ்தமனம் நிவர்த்தி ஆகிறார் மேற்கே அஸ்தமனமாகி கிடைக்க வந்து உதயமாவார் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரம் ஆவார் வக்ரம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் வக்ர நிவர்த்தி ஆவார்

அவர் போறார் இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தனக்காரனாக பல்வேறு லாபங்களை செய்வார் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கார் ஒன்றாம் தேதியில் இருக்கிற குரு அதுக்கடுத்து மூணாம் தேதி வந்து அஸ்தமனம் ஆகிறார் இல்லையா அஸ்தமனம் ஆகவனே ஒன்னா ஒன்றாம் தேதி வந்து ரெண்டாம் இடத்துக்கு தனக்காரனாக போகிறார் தனக்காரனா போறவர் மூணாம் தேதியை அஸ்தமனம் ஆயிடுவார் அப்போ அந்த தனம் காரனாக போன பலனை தரமாட்டார் இது வரலைக்கும் மூணு அஞ்சிலிருந்து ரெண்டு ஆறு வரலைக்கும் அப்போ ஜென்ம இருந்து அதே பலனை தான் தருவார் ஒரு நாள் தான் மாறுவார் அதுக்கடுத்து அப்படியே ஜென்ம இருந்து பலனை தருவார் அப்போ ஜென்ம இருந்து ரெண்டு ஆறு வரலைக்கு பலனை தந்துட்டு ரெண்டு ஆறுக்கு மேலே தான் தனக்காரனாக பலனை தருவார் அப்படி தனக்காரனா பலனை தரும்போது என்ன பண்ணுவார்னா ரெண்டாம் தேதி ஆறாவது மாசத்துல ப பலனை தருவார் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணுவார் தனக்காரனா குரு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவார் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும் தலைவலி தீரும் சொத்து வாங்குவீங்க குடும்ப வாழ்க்கை சுகமாக இருக்கும் புதிதாக வீடு கட்டலாம் புதிதாக மண்மனை வாங்கலாம் திருமணம் கைகூடும் எதெல்லாம் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய நாளாக இருக்கும் அது எதுலேருந்து ரெண்டு ஆறுல இருந்து தான் உனக்கு பெயர்ந்த உடனே சரியாயிடும் நம்ப கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சனி அதாவது குரு காலம்னு ஒன்று இருக்குது குரு வக்ரகாலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் இந்த பலன்களை மாற்றி கொடுப்பார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் மீதி நேரத்தில் தனக்காரனாக ரெண்டாம் இடத்துல இருந்து எல்லா பலன்களையும் வழங்குவார் இந்த எல்லா பலன்களும் வழங்குறதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் இந்த மாத கிரகங்கள் இருக்குல்ல செவ்வாய் சூரியன் அதே மாதிரி சந்திரன் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளை தந்தாலும் இந்த ஆண்டு வேறக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாம் இடம் தனக்காரனாக பெயரக்கூடிய குரு பயிற்சி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு இருக்குது அதே மாதிரி ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து குருவாக அஸ்தமன காலத்துல செயல்படுவார் நீங்க வந்து குரு பயிற்சி எப்படி எடுத்துக்கணும்னா ரெண்டு ஆறுன்னு தான் கணக்கு எடுத்துக்கணும் ஒன்னு அஞ்சுன்னு கணக்கு எடுக்க ஏன்னா அஸ்தமன தான் வருவார் அது அப்போ என்ன பண்ணால் ரெண்டு ஆறிலேருந்து உங்களுக்கு குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது தலைவலியே கொடுப்பார் நிறையா அலைச்சலை கொடுப்பாரு நிறைய மன உளைச்சலை கொடுப்பாரு ஆனாலும் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ அந்த ராகு திடீர் யோகத்தை இல்லையா அவங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் ராசிக்காரர் எல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறாங்க வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க தான் மாதிரி திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க அவங்களுடைய லெவலில் கொஞ்சம் முன்னேறி தான் போகிறாங்க அப்படி முன்னேறியே போனாலும் பொருளாதார தடையை ஏற்படுத்துவார் சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் வீண் சிறை செலவை செய்வார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி அதுவும் அந்தரன் தனித்திருந்தால் அவதிகள பல உண்டாகும்னு சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு உங்களோட ராசியிலே உட்காந்து ஜென்ம குருவாக உட்காந்துருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் அதற்குரிய சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார் ஆனால் ஒரு லாபம் உண்டு குரு பார்வைக்கு பலன் உண்டு குரு வந்து ஐந்தாம் பார்வையே என்ன பண்ணுறாரு உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பாரு ஐந்தாம் வீடுங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு என்னது ஆறாம் வீடு அப்ப கடன் நோய் எதிரி அந்த அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கடன் தீந்துரும் நோய் தீந்துரும் எதிரி தீந்துடும் அப்போ பிரச்சனை கொடுத்தாது நல்ல விஷயங்களை செய்திருவாரு அதே மாதிரி ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அது ஒரு லாபம் இதெல்லாம் சேர்ந்து பார்வை பலனாக அவருக்கு பல்வேறு லாபத்தை கொடுத்துருவாரு ரிஷபராசிக்காரங்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாகவே இருந்தாலும் செவன்டி பர்சன்ட் வந்து அவங்களுக்கு லாப குருவாக தான் இருக்கார் மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது ஆனால் அஸ்தமன காலம்லாம் முடிஞ்ச பிறகு பக்ர காலத்தில் சில தண்டனைகளும் கொடுத்துருவார் ஏன்னா பக்ர காலத்தில் சனியும் வக்ரமாகுவார் அப்போ சில தண்டனைகள் கொடுத்துவார் அதனால் குரு கொடுக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற்றுணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருக்கார் விரைய குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டில் ஏற்கனவே கேது இருக்கார் கேது வந்து பம்பு வழக்கு பிரச்சனை மன உளைச்சல் அலைச்சல் கோட்டி கேசு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நிலுவையில் உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே ஏற்கனவே அஷ்டமத்த சனியில் கொடுத்தது இப்போ நிலுவையில் இருக்கு அந்த நிலுவையில் இருந்தாலும் அது இப்போ இந்த நேரத்தில் குரு பார்வையால் சரியாயிடும் அதே மாதிரி சிலர் வந்து மிதிர ராசிக்காரர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறாங்க விவாகரத்தை வழக்கில் கூட போயிருக்கு அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படி இருக்கிறவர்களுக்கு இப்போ சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல நேரம் விவாகரத்து பிரச்சனையை தீரக்கூடிய நேரம் பொன் பொருள் மண்மனை எல்லாம் சேரக்கூடிய நேரம் இப்படி நிறைய அதாவது விரைய குருவாகவே இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் ஏன்னா பார்வை பலம் சரியாக இருக்கிறது மாதிரி சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார் இல்லையா அந்த நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு இவர் எல்லாம் சேர்ந்து குரு சனி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது இது எல்லாம் சேர்ந்து பிரச்சனையை முடித்து புது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டுருவாங்க இந்த குரு பயிற்சி பிரச்சனை முடிஞ்சு புது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பராக ராசியை கடகராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான குரு பயிற்சி ஏன்னா கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு அஷ்டமத்து சனி போகக்கூடிய இந்த நேரத்தில் பதினோராம் இடத்துல குரு வந்து அமர்றது அவ்வளோ பெரிய லாபம் ஏன்னா அஷ்டமது சனி அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்து சனின்னு பல்வேறு பிரச்சனையில் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த நேரத்தில் குரு பெயர்ந்து அந்த பிரச்சனையெல்லாம் பொருளாதார ரீதியாக சரி செய்ய வைப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்த விட ராகும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் ராகும் சாதகமாக தான் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது போகிறார் அதனால் வெளியூர் போய் கூட ஒரு பிரச்சனையை நம்ம முடிக்க முடியாத சூழல் இருக்குது வெளியூர் போ அப்போ ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அந்த வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனால் நல்லா வேலை கிடைக்கிது அங்கே போய் நம்ம ஒரு நல்ல வருமானம் பார்க்கலன்னா அதை கூட தடை செய்து வைத்தார் கேது ஏன்னா கேது தடைக்காரர்கள் மூணாம் இடத்துல தடைய பயணத்தை தடை செய்தார் அந்த பயணத்தை எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு குரு பார்வையால் பயணம் பண்ண வச்சு அதன் மூலிமா சம்பாதனை கொடுப்பாரு இப்போ நான் உள்ளூர்லேருந்து வெளியூர் போய் சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் வெளிநாடு ஒரு சிலர் வெளிநாட்டு பயணமே மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்ரகாலம்னு ஒன்று இருக்கு எப்படின்னா ஜூலை இருந்து அக்டோபர் பதினேழு வரை வக்ரகாலம் இருக்கு அந்த வக்ரகாலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் இவர் வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு லாப பலனை அள்ளி கொடுத்துருவார் ஏன்னா சனியும் கொடுக்குவாரு அதே மாதிரி குருவும் கொடுப்பாரு அதனால் சூப்பராக வந்துடும் அப்போ கடகராசியை வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது அப்படி போயிடும் இப்படி ஒரு லாபம் அப்படி என்று சொன்னாலும் சனியால் கெடுபலனை கொடுத்தும் சனி வக்ர காலத்தில் லாப பலனையும் கொடுத்தும் புரியுதுங்களா எயிட்டி பர்சன்டேஜ் இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்கு ஆனால் சனி சில கெட்டதையும் செய்வார் அதை எல்லாம் வந்து குரு சரி செய்து முடியும் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து குரு அஸ்தமனம் ஆவார் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த குரு பெயர்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபமான ஒரு வீட்டில் இல்லை பத்தாம் இடத்துல போய் உட்காந்து பத்தாம் இடத்துல உட்காந்து பதவியை கெடுப்பார் அந்தனன் தடித்திருந்தால் அவதிகள் பல உண்டாகும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கு அப்படி பதவி பறிபோகும்னு ஒரு வழக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா ரெண்டாம் பார்வையாக அவங்கள பார்க்குறாரு உங்களுக்கு ரெண்டாம் வீடாக இருக்க கண்ணியை ரெண்டாம் பறவை பார்க்கும்போது பதவி போச்சு ஆனால் வருமானம்லாம் ஒன்றும் போகல என்ன ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் அது வந்து இன்னொரு ப்ரொமோஷன் வந்திருக்கலாம் இப்போ அது விட்டு போச்சு அவ்வளோதான் வருமானம் எனக்கு பாதிக்கல அதே வருமானம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு வேலை வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்தது இது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வேலை இப்போ குறஞ்சி போச்சு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வருமானம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கும் அதேமாதிரி மாணவ மாணவிகள் இடத்தை விற்று புது இடம் வாங்குறவங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்குது சாதகமாக இருந்தாலும் அஸ்தமன தோஷம் குரு வக்ரதோஷம் அதேமாரி சனி வக்ரம் இது எல்லாம் சேர்ந்து சில இடையூறுகளையும் செய்யும் அப்படின்றத நீங்கள் புரிந்துக்கொள்ளும் அந்த நேரத்தில் அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குமே மற்ற நேரம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சி முழு பலனை தந்து உங்களுக்கு பல்வேறு லாபங்களை தருவார் லாபங்களை த ஏன்னா பார்வை பலன் ஏன்னா குருவுக்கு பார்வை தான் அதிக பலனை கொடுக்கும் அந்த பார்வை பலனால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்குது இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தினா ஏற்கனவே ராகு சில சஞ்சலங்களை அதாவது ஆணுக்கு பெண் தொடர்பு பெண்ணுக்கு ஆண் தொடர்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்தார் இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து பேசி தீர்த்து வேணாப்பா உங்கள் உறவை எனக்கு வேணாம் இந்த காசை கண்ணியை வச்சுக்கிட்டா இன்னும் ஒதுங்கி போய்க்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ வந்து சஞ்சலத்தை தவிர்த்து யோகம் பெறக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தினா குரு பயிற்சி வந்து சிம்மத்துக்கு வராரு இந்த சிம்ம குரு பயிற்சிங்கிறத வந்து பார்த்தினா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அவருக்கு லாபத்தை தருவார் அடுத்து கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்குது ஏன்னா குரு குரு பயிற்சி வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக குரு ரிஷபத்தில் உட்காந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு பார்க்குறார் அதில் ஆறாம் இடத்துல சனி வேறே இருக்கீங்க ஆறாம் இடத்துல சனி கடன் நோய் எதிரி இதை கொடுத்தாலும் குரு பார்வை பலன் தான் அதிகம் பார்வை அதிகமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீர்ந்துடும் நோய்க்கு வைத்தியம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி எதிரியை வென்றரலாம் காசு பணத்தை வச்சு எதிரியை வென்றுரலாம் குரு தான் தங்கம் குரு தான் வந்து லிக்விட் கேஷ் புழங்கும் பணம் அதனால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி தங்கம் வந்து கைக்கு சேரும் எந்த நகையாவது இலமே போயிடுப்பா இனிமேல் அதை காப்பாற்ற முடியாதா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணுமே அப்படின்னு நினச்சது கூட இப்போ நீங்கள் போய் மீட்டர் அளவுக்கு வருமானம் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் வீடாக இருக்குது இல்லையா இப்போ கண்ணிக்கு மூன்றாம் வீடாக இருக்குது விற்சகத்தை அவர் பார்க்குறாரு அப்போ செவ்வாய் செவ்வாய் வீட்டை அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சகோதர வழியில் இருந்த பிரச்சனை பொருளாதார தடை வேலை தடை இது எல்லாத்தையும் அவர் சரி செஞ்சு கொடுத்துருவார் அதனால் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்வை பலனாக ஊரு பயிற்சி சூப்பராக இருக்குது அப்படி சூப்பராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்னிராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் ஆறாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கும்போது இப்படி ஒரு குரு பயிற்சி வருவது மிக சிறப்பு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வக்ர காலம்னு தொடங்கும் எப்போ உங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் காலத்தில் சனி வக்ர காலம் இருக்கும் அந்த சனி வக்ர காலத்துலேயும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுத்து போயிடுவார் ஒரே நேரத்தில் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி ஒரு நேரம் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளணும் கன்னி ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி அவ்வளோ சாதகமாக இல்லை ஏன்னா குரு வந்து அவருக்கு வந்து ரொம்ப லாபஸ்தானத்தில் இல்லை ஆனால் இவர்களுக்கு வந்து பல்வேறு லாபங்களை கொடுக்க வந்து பார்வையும் அவருக்கு சரியில்லை சனி நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியை வரைக்கும் மிகப்பெரிய லாபத்தை தரும் பொன் பொருள் சேர்க்கை மண்மணி சேர்க்கை எல்லாத்தையும் தரும் ஆனால் இவருக்கு அஸ்தமன காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா குரு அஸ்தமன காலம்னு இருக்குது ஒன்றாம் தேதி பெயர் குரு ஆனது ரெண்டாம் தேதி இது மூணாம் தேதி அஸ்தமனம் வர அந்த அஸ்தமன காலத்தில் குரு கொடுத்துருவார் அதேமாரி வக்ர காலத்தில் குரு கு குரு கொடுத்துருவார் இப்படி இந்த 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 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஸ்தமன காலத்துல வக்ர காலத்துல ஒரு சிலருக்கு கொடுத்துருவாரு ஒரு சிலருக்கு நேரடி பலனா கொடுத்துருவாரு அப்ப எல்லாருக்கும் பலனை கொடுத்துருவாரு எல்லா ராசிக்கும் அதுல வந்து அஸ்தமன காலத்துலேயும் வக்ர காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குருவானப்பட்டவர் துலாத்து கொடுத்துருவாரு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் ஆனால் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தினால நேரடி பலனில் வந்து கொடுக்க மாட்டாரு அப்போ அந்த அஸ்தமன காலம் யாரெல்லாம் ஜன குரு அஸ்தமனம்னு இருக்கோ யாரெல்லாம் குரு வந்து வஸ் வக்ரம்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைவிடும் திடீர்னு கல்யாணம் ஆகிடும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஆகிடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கு போயிடுவான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு விசா அடிச்சிருவோம் இப்படியோ திடீர் இப்படி நடந்ததுல தெரிலப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திடீர் யோகத்தை இந்த குரு பேச்சியானது கொடுக்கும் அந்த திடீர் யோகத்தை பெறுவதற்கு அவர்கள் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் துலாத் ராசியை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு ஆனால் திடீர் யோகம் இந்த பிப்டி பர்சன்டேஜ் இப்போ பத்து மாசமா சம்பாதிக்கிற ஒருத்தன் இவன் ரெண்டே மாதம் டக்குன்னு அழுடுவோம் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கு ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு யோகமா இருக்கு இந்த குரு பயிற்சி ராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா சூப்பரான குரு பயிற்சி காரணம் என்னன்னா குருவானப்பட்டவன் நேரடி பார்வை அவங்க ராசியை பார்க்கிறாரு ஏற்கனவே நாலாம் இடத்து சனி அர்தாசம சனியில் தாய்க்கு உடல் பாதிப்பு எது எதில் எடுத்தாலும் தோல்வி எங்கேயுமே மூவாக முடியும் அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஒரே இடத்துல இருக்கீங்க விருச்ச ராசிக்காரர்கள் பல பேர் இருக்காங்க எந்த காரியமும் விளங்கலை அப்படின்ற ஒரு சூழல்தான் இருக்குது அந்த சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பு ஏன்னா நான்காம் எடுத்த சனி அர்தாசம சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பை குருவான அப்புறம் அடித்து நொறுக்கிடுவார் அஸ்தமன காலம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் அதுக்கு அடுத்து ரெண்டாம் தேதி ரெண்டு ஆறுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முழு பலனை கொடுப்பார் முழு பலனை கொடுத்து உங்களுக்கு வந்து நீண்ட நாள் வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் அதேமாதிரி தாயோட உடல்நிலை சரி செய்து கொள்ளலாம் அதேமாதிரி தகவலாருக்கு உடல்நிலை சரி செய்து கொள்ளலாம் புதிய வருமானம் புதுசாக வீடு மண்மனை பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் புதுசாக வீடுக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம் அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பக்ர காலகட்டத்தில் சனி லாபஸ்தானத்தில் வந்து அப்போ குருவும் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து திடீர் உயர்வு திடீர்னு வந்து இப்போ அந்த குரு கொடுத்தா இருப்பா நான் டக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டேன் அதோட அதிர்ஷ்டத்தில் எனக்கு வந்துருச்சுப்பா டக்குன்னு ஒரு இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி வந்து விருச்சகராசிக்கு விருச்சகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நைன்டி பர்சன்ட்டு லாபத்தில் இருக்கார் முதல் தரமான குரு பயிற்சி வந்து விருச்சகராசிக்கு தான் நேரடி பார்வையாக அடிச்சிருவார் அதேமாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல போய் குரு உட்கார போகிறார் கடன் நோய் ஸ்தானத்தில் உட்கார போகிறார் ஏற்கனவே ஏழரை முடிஞ்சிருக்கு ஏழரை முடிஞ்சாலும் ராக ஆடப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா பாதகத்தில் தான் உட்காந்துருக்கார் பல தனுசு ராசிக்காரர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏழரை முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா என்ன எங்களுக்கு இன்னும் அந்த கஷ்டம் தீரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அதுக்கு காரணம் என்னன்னா நாலாம் இடத்தில் ராகு உட்காந்து பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் சிலருக்கு கால் கை ராகு என்பது கால் அப்போ கால்கை விளங்காமல் பண்ணியிருக்கார் கால்கை ஒன்றும் நடக்க முடியல அதேமாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வர மாதிரி இருக்குது தட்டி போயிடுது வருமானம் வர மாதிரி இருக்குது தட்டி போயிடுது அதேமாரி உறவுகள் கணவன் மணி உறவுகள் சிக்கல் தனுசராசிக்காரர்கள் இன்னும் ஏழரையோட பாதிப்போடும் பரவாயில்லையே இப்போ தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற சூழலில் இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த ஆறாம் இடத்து குருவும் அவ்வளோ ஒரு சிறப்பை தரலை ஆனால் குரு பார்வையானது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரனா மகரத்தை போய் பார்க்குறாரு மகரத்தை பார்க்கும்போது இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஏற்ற கஷ்டம்லாம் இப்போ இல்லை ராகு கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாரு உடல் நல்ல பாதிப்பு கொடுக்குறாரு சின்ன பிரிவு கொடுக்குறாரு அதேமாதிரி குரு ஆறாமிடத்தை உட்காந்து கடன் ஓய் அது மாதிரி கொடுத்தாலும் அவர் பார்வை பலனாக ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக கொடுக்குறதால இப்போ ஜுரம் வந்துச்சுன்னா உடனே காசு பையில் இருக்கும் போய் வைத்தியம் பண்ணி அந்த ஜுரத்தை சரி பண்ணிக்கலாம் ஒரு எதிரி வரான்னா அவனை நம்ம பேசி தீர்த்தே இப்போ உனக்கு என்ன காசு வேணும் உனக்கணக்கி உள்ளதான பஞ்சாயத்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சரி செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடன் நோய் எதிரி இது எல்லாத்தையும் அந்த தனக்காரகனாக வரக்கூடிய குரு பார்வை பலன் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும் அதனால இந்த குரு பயிற்சி வந்து சில சங்கட்டைகளே இருந்தாலும் லிக்விட் கஷ் பணப்புழக்கத்தின் காரணமாக நகை அதன் காரணமாக நண்பர்கள் மூலியமாக இந்த பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தான் இருக்கு ஆனா அடுத்து ராகுகேது பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு ராகுகேது பயிற்சி வரும் அது வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஏன்னா ராகு சில கெடு பலன்களை தந்துட்டு இருக்கார் ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து நிறைய பார்வை பலனை கொடுத்துட்டு இருக்கிறதால அது சரி செய்து கொள்ள முடியும் இந்த குரு பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பலனாக இருக்கு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதமான குரு பயிற்சி ஏன்னா ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக யார் உட்காந்துட்டார் சனி உட்காண்டார் அதே மாதிரி வந்து லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல குரு உட்காந்துருந்தாலும் பார்வை பலனை கொடுத்துடுறார் குருவுக்கு பார்வை பலன் தான் அதிகம் பார்வை பலனை கொடுத்துட்றாரு அதனால் வந்து ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குறது வீடு முன்மனை கட்டுறது வேலைக்காரன் ஏன்னா வந்து மகர ராசிக்காரன் பொறுத்து வேலைக்காரன் இன்னொரு அதில் ஒரு ப்ளஸ் உண்டு மகர ராசியில் உச்சமடையக்கூடியவர் செவ்வாய் அவருடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை வேற குரு பார்ப்பார் அதனால் வீடு அமையாதுன்னு கூட வீடு அமைஞ்சிடும் வேலை அமையாதுன்னு கூட வேலை அமைஞ்சிடும் கடன் தீராங்க கடன் தீர்ந்துடும் மாதிரி கல்யாணம் ஆவாதம் கூட கல்யாணம் யார் ரொம்ப டிப்ரஷன் ஆனாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றி விட்டுருவார் ரொம்ப வருஷமாக நான் வந்து காப்பாற்ற முடியாமல் குடிக்குள்ளாரே கிடக்கிறதா அப்படின்னு சொன்னால் அவர் கையை கொடுத்து டக்குனு தூக்கி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மகர ராசிக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்குது கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு கோயிலுக்கு போயிருங்க அது ஒரு சிறப்பு கும்பராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது ஒரு அவ்வளோ சிறப்பை தரலை அப்படின்னு சொன்னாலும் குரு பார்வையில் உங்க சனீஸ்வர பகவான் அவர் பாக்குறார் அவர் என்ன மகராசியை பார்க்குறாரு இல்லையா மகராசியை பார்க்கும்போது அவர் சனீஸ்வர பகவானு வீடு அதனால உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதால கர்மக்காரனை குறைச்சிருவார் கர்மா உங்களோட கர்மாவை குறைச்சிருவார் அப்ப கஷ்டங்கள் ஜென்ம சனியாக இருந்தாலும் பொருளாதார தடை இருந்தாலும் உங்களோட கர்மாவை பார்க்கறதால கர்மாவை குறைச்சிருவார் இன்னொன்று இடமாற்றம் அப்படிலாம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி சின்ன சின்னதா அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் தான் செய்யும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு இடத்துல தான் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற அளவு தான் உங்களுக்கு வந்து மக கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் எப்போதுமே டிப்ரெஷன் ஆகாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதிகமாக வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்காமல் நார்மலாக போகும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இவரை குரு பயிற்சி வந்து அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜஸ்ட்டு பாஸ் கும்பராசியை வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் குரு பயிற்சி இருக்கு அப்படிதான் அந்த பலன்களை தருவார் மற்றபடி ஒன்று மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் வந்து குரு பயிற்சி அள்ளி கொடுத்துட மாட்டார் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசி சனீஸ்வர பகவான் இருக்காரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இருக்காருல்ல அவருடைய வீட்டை மகரத்தை அவர் பார்க்கறதால அந்த கர்மா குறைந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பராக இருக்கு மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குரு மூன்றாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக இருக்கிறது மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த குரு பயிற்சி பல்வேறு லாபங்களை பல்வேறு பொருளாதார தடைகளை எல்லாம் கொடுத்தாலும் இடம்பெயர்ச்சின் மூலியமாக பல்வேறு லாபங்களை கொடுத்துருவார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு போக முடியாதுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றம் ஒரு இடத்துல அதே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றம் இப்படி வந்து ஏழரை சனியோடைய பாதிப்பு ஏற்கனவே இருக்குது ஏழரை சனியில் வந்து இந்த ஊரில் இருந்து நம்ம படாத பாடு போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஊரை பார்த்துக்கிட்டா ஓடி போயிருவா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுமா இந்த நண்பர் இங்கே இந்த 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 கம்பெனியை விட்டு ஓடி போயிடுமா இப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே அது எல்லாமே இப்போ ஓடக்கூடிய நிலையே கொடுத்துருவார் ஓடி போய் வேறு இடத்துல சிறப்பாக வாழக்கூடிய பலனை கொடுப்பார் இடமாற்றம் கொடுப்பார் இடமாற்றம் கொடுத்து இடமாற்றத்தின் மூலியமாக பல்வேறு லாபங்களையும் பொருளாதார பொருளாதார தடைகளையும் கொடுத்து இந்த பொருளாதார லாபத்தையும் கொடுப்பார் பொருளாதார தடையை விளக்குவார் அப்படி ஒரு அற்புதமான இந்த குரு பயிற்சி வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி இடமாற்றத்தின் மூலியமாக பலனை அடையக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு குரு பயிற்சி இருக்குது இந்த குரு பயிற்சியில வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு குரு நவகிரக குருவை வணங்குவதா தட்சிணாமூர்த்தியை வணங்குவதா அப்படின்னு நவகிரக குரு அப்படிங்கறது வந்து அது நவகிரங்களை படைச்சாரு ஆனா சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு வடிவங்கள்ல மிக முக்கியமான வடிவம் ரெண்டு ஒன்னு காலபைரவர் வடிவம் இன்னொன்னு தட்சிணாமூர்த்தி வடிவம் அப்ப காலபைரவர் வடிவமாக சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து காப்பாற்றுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வடிவமாக குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலனை அதிகப்படுத்தியும் குரு வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய கெட்ட பலனை குறைத்து அருள் பாலிக்கிறார் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு போய் மஞ்ச மாலை மஞ்ச வஸ்திரம் சாத்துறது குண்டைக்கல்ல சாத்துறது அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்றாங்க வெள்ளை வஸ்திரம் தான் சாத்தணும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்க மஞ்ச வஸ்திரம் சாத்தக்கூடாது அப்படி இல்லை வெள்ளை வஸ்திரத்தையும் மஞ்ச வஸ்திரத்து மஞ்ச வஸ்திரத்தையும் ரெண்டையுமே தட்சிணாமூர்த்தி நீங்க சாத்தலாம் தட்சிணாமூர்த்தி சிவன் தான் அவர் குரு சந்திரா யோகத்தை வழங்குபவர் குரு வந்து நவக்கிரக குரு வந்து வெறும் குருவாக இருந்து செயல்படக்கூடியவர் அப்ப தட்சிணாமூர்த்திக்கு வெள்ள வஸ்திரமும் சாத்தலாம் மஞ்சள் வசரமும் சேர்த்து சாத்தலாம் கொண்ட காலமான அவருக்கும் போடலாம் அது தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா இவரோட குரு அவர் குரு கொடுக்கக்கூடிய சில நன்மைகளையும் சில பாதிப்புகளையும் நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் தான் அவர் வந்து அந்த வடிவமே எடுத்திருக்காரு அப்ப அந்த வடிவத்துக்கு நம்ம செய்கிறது குருவிக்கே செய்யற பலன் தான் அங்க போய் மஞ்சள் தான் செயல்படும் அங்கு தீமை வராது அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் மட்டும் சாத்தி கொண்டகல மாலை மட்டும் சாத்தும் போது அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்ப நவகிரக குருவையும் வணங்கலாம் தட்சிணாமூர்த்தியும் வணங்கலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம்